ஹாய் ஹலோ வணக்கம் மசாலா வீடியோஸ். இந்த வாரம் கிராமத்து விருந்தில் கொங்குநாடு சமையல இருந்து சிந்தாமணி சிக்கன் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது நம்ம எதையுமே பவுடரா யூஸ் பண்ணாம பாத்தீங்கன்னா அதில் வந்து மிளகாய் யூஸ் பண்ணுவோம், மிளகு யூஸ் பண்ணுவோம், அடிட்டிவ்ஸ் எதுவுமே சேர்க்காம ஒரு பியூரான இன்கிரீடியன்ஸ் வச்சு தான் அந்த சிந்தாமணி சிக்கன் அப்படிங்கிறத நம்ம பண்ண போறோம். ஸோ எப்படி பண்ண போறோங்கிறத நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 2 டீஸ்பூன் சோம்பு, 10 கருவேப்பிலை, 3/4 கிலோ கறிக்கு 50 கிராம் வரமிளகா போட்டு நல்லா குக் பண்ணணும். சிகப்பு மிளகாய் கொஞ்சம் கலர் மாறின உடனே 1/4 கிலோ சின்ன வெங்காயம், உப்பு இதெல்லாம் போட்டு இன்னும் நல்லா குக் பண்ணணும். அரைச்ச இஞ்சி பூண்டு உள்ளது போட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கோம். 3/4 கிலோ சிக்கனை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றாததால் சிக்கன்லேயே இருக்க ஜூஸஸ்லேயே பார்த்தீங்கன்னா அது நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. இப்போ சின்ன வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கண்ணாடி கலரில் இருந்து அப்படியே ப்ரௌன் கலராக மாற ஆரம்பிச்சிருச்சு. சிக்கனும் ஒரு 1/2 டன் குக் ஆகிடுச்சு. இதே மாதிரி ஒரு 4-5 தடவை மூடி வச்சு குக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன்லேருந்து ரிலீஸ் ஆன ஜூஸ் தான், நான் கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றவே இல்லை. அந்த ஜூஸஸ்லேயே குக் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணோடனே அவ்வளோ ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்குது. நல்லா உடவை நல்லா திருப்பி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா வெங்காயம்லாம் நல்லா குக் ஆகி மசிஞ்சிடுச்சு. இப்போ சிகப்பு இருக்க காரம் ஃபுல்லாமே நல்லா இறங்கியிருக்கும். இப்போ ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக மிளகுத்தூள் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகு போட்டதுக்கப்புறம் நல்லா கலர் மாறிடுச்சு. சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி மட்டும் போட்டு இறக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிந்தாமணி சிக்கன் வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்துருப்பீங்க. ஸோ நான் முன்னே சொன்ன மாதிரி பவுடரா எதையுமே சேர்க்காம அந்த ரா இன்கிரீடியன்ட்லேயே சேர்த்து அது சமைக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு. ஸோ இப்போ நான் என் கையில் ரெடியாக இருக்குது. இது என்னன்னா ரொம்ப கிரேவியாக இருக்காது. ஸோ ஒரு சிக்கனை ஒட்டின மாதிரி அப்படியே அந்த மசாலா நல்லா அழகாக ஒட்டியிருக்கும். நம்ம சாப்பாடோட டேரெக்டாக பிசைஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். பட் நான் வந்து ஃபஸ்ட்டு தனியாக ஒரு சிக்கன் பீஸாக மட்டும் நான் ட்ரை பண்ண போகிறேன். இதில் சேர்க்க போகிற அந்த வரமிளகாய் நம்ம சேர்த்து சாப்பிட்டா கூட ஃபுல் காரம் அதில் இருக்காது. ஏன்னா நம்ம முதலையே வந்து எண்ணெயில் போட்டு அதை நல்லா வந்து குக் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ரீசனால் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க காரம் ஃபுல்லாக அந்த எண்ணெயில் இறங்கி நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட் அதுக்கப்புறம் ஆட் பண்ணமோ அதில் ஃபுல்லாமே கலந்துரும். ஸோ ஃபஸ்ட்டு வெறும் சிக்கன் அந்த மிளகாய் மட்டும். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சி இல்லை. சிக்கனை ஒட்டி நான் சொன்ன மாதிரி அந்த மசாலா கோட்டிங் மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கு. நல்லா ஜூஸியாக இருக்குது பீசஸ் வந்து. நான் கொஞ்சம் ரைஸோட சேர்த்து அந்த மசாலா சாப்பிட்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா வேற குழம்பு எதுவுமே வேணாம். அப்போ கிரேவினா அப்படியே என்டையராக கலர் மாதிரி இருக்கும். பட் அந்த சிக்கன் ஜூஸஸ் அந்த எண்ணெய் மட்டும்தான் நல்லா அந்த சிக்கனோட ஃப்ளேவரே நல்லா அருமையாக இருக்குது. இல்லை தனியாக ஒன்று குழம்புனே வைக்க தேவையில்லை. இதை மட்டும் வச்சவும் ஒரு பானை ரைஸ் கொடுத்தா கூட நம்ம ஃபுல்லாமே காலி பண்ணிடலாம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம மசாலா பிடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் நிறைய வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் போடுங்கள்.